கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த அனைவரும் தவறாமல் தமிழ்நாட்டில் கொரோனா தினசரி பாதிப்பு மீண்டும் 1700 நெருங்கியது. தஞ்சாவூர், திருப்பூர், சேலம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் வேகம் எடுக்கும் தொற்று பரவல். திமுக எம்எல்ஏ நிலத்தை அபகரித்ததாக கூறி தீ குளித்து உயிரிழந்த முதியவர். மரணத்திற்கு காரணமானவர்களை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என உறவினர்கள் போராட்டம். செங்கல்பட்டில் நீட் தேர்வு எழுதிய மாணவி தீ குளித்து தற்கொலைக்கு முயற்சதால் பரபரப்பு. 40% தீ காயம் அடைந்த மாணவிக்கு தீவிர சிகிச்சை. ஆட்சிக்கு வந்த பின் நீட் தேர்வு ரத்து வாக்குறுதியை நிறைவேற்றாமல் ஏமாற்றிய திமுக. நீட் தேர்வு தோல்வி பயத்தால் மாணவர்கள் அடுத்தடுத்து விபரீத முடிவை எடுப்பதால் அதிர்ச்சி. அதிமுக முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. சென்னை, வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட 35 இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி வீட்டு முன்பு குவியும் அதிமுக தொண்டர்கள். மருந்து உட்கொள்ளவும் வழக்கறிஞரை சந்தித்து பேசவும் அனுமதி வழங்கவில்லை என கூறி ஆர்ப்பாட்டம். முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி வீட்டின் முன்பு போலீசார் குவிப்பு. அறவழியில் போராடிய அதிமுக தொண்டர்களை கலைந்து செல்ல மிரட்டியதால் பரபரப்பு. முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணிக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடத்துவதற்கு அதிமுக தலைமை கண்டனம். விடியா அரசின் பழிவாங்கும் நடவடிக்கைக்கு மற்றொரு உதாரணம் என ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சோதனை என்ற பெயரில் ஸ்டாலின் போலீஸ் கபட நாடகம் ஆடுவதாக அதிமுக தலைமை விமர்சனம். உள்ளாட்சித் தேர்தல் தோல்வி பயத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையை ஏவி சோதனை நடத்துவதாக குற்றச்சாட்டு. உள்ளாட்சித் தேர்தலில் அதிமுகவை பணி செய்ய விடாமல் தடுக்கவே லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் காட்டம். தமிழ்நாட்டின் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்ட ஆர் என் ரவி சென்னை வந்தார். சனிக்கிழமை நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநராக பதவியேற்றுக் கொள்கிறார். விடுதலை போராட்ட வீரர் ராமசாமி படையாற்றியார் பிறந்த நாளில் அவரது புகழை போற்றி வணங்குவதாக எடப்பாடி பழனிசாமி ட்வீட். பிற்படுத்தப்பட்டோர் உயர்வுக்கு போராடி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்ற பிரிவு உருவாக காரணமாக இருந்தவர் எனவும் புகழாரம். விடுதலை போராட்ட வீரர் ராமசாமி படையாற்றியாரின் 104வது பிறந்த நாளை ஒட்டி அஇஅதிமுக சார்பில் மரியாதை. முன்னாள் அமைச்சர்கள் சி வி சண்முகம், ஜெயக்குமார், எம் சி சம்பத் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். டிஜிட்டல் ஊடகங்களை மத்திய அரசு கண்காணிக்க வகை செய்யும் புதிய தகவல் தொழில்நுட்ப விதிக்கு இடைக்கால தடை. கர்நாடக இசைக்கலைஞர் டி எம் கிருஷ்ணா உள்ளிட்டோர் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிட சனிக்கிழமையும் வேட்புமனு தாக்கல் செய்யலாம். வேட்பாளருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருந்தால் அவர் சார்பில் முன்மொழிபவர் வேட்புமனு தாக்கல் செய்ய அனுமதி. மயிலாப்பூரில் ரியல் எஸ்டேட் அதிபர் கொலை செய்யப்பட்ட விவகாரம். போலீசாரால் தேடப்பட்ட 4 குற்றவாளிகள் கடலூர் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். டி20 அணியின் கேப்டன் பொறுப்பிலிருந்து விலகப் போவதாக கோலி அறிவிப்பு.
T20 உலகக்கோப்பை தொடருக்கு பின் விலகுவதாக ட்வீட். Thank you.